तद्बुरुट्राय विद्महे वग्रदुंडाय धीमहि तन्नो दन्दि प्रचोदयात्। ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुचुक्कर सनियप्यच्च राघव गेदव नमः। உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சுப கிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. அதிகாலை 1:17 பின்பு நவமி. இரவு 11:11 பின்பு தசமி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் திருகோணம். அதிகாலை 4:26 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 11:00 to 12:00 வரை, மாலை 4:45 to 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய நேர்மையான நாள். அதாவது என்னதான் உடல் உழைப்பு இருந்தாலும் உங்களுடைய மனசில் அல்லது உள்ளத்தில் வந்து ஓரளவு அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதன் காரணமாக அதிகாரமான தோரணை இன்றைய நாளில் மிகுதியாகும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசாட்சியை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பணவரவு மிகுதியாகும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்டமான சூழல்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதத்தையும் பாபத்தையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறாமை மூலமாகவே பொறுப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ, யாரெல்லாம் பொறாமையாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு காட்டினாங்களோ, அவங்க முன்னாடி சிறப்பான வாழ்க்கையை அல்லது சிறப்பான தொழிலை அல்லது சிறப்பான வருமானத்தை சந்திக்கக்கூடிய பொறுப்பான காலங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி சரித்திரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய வரவுகளை சந்திக்க முடியும். உங்களுடைய தலைமுறையில் யாரும் சாதிக்காத ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்ட முடியும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே பண்பாட்டின் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரைகடல் ஓடி திரவியம் தேட முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாதன். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஒரு சில பேருக்கு எதிர்ப்பு இருந்துருவீங்களே, இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற தேவையில்லாத விரக்தி ஏற்படும். ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த விரக்தியை மீறி திருப்தியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய மனோநிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். பொதுவாகவே
எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு கணமாக இருந்தாலும் தலை கணம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். தன்னுடைய குடும்பம் எப்படியோ அதே மாதிரி சமூகத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியது, நாட்டின் மீது தேசப்பற்று அதிகமாகக்கூடியது, பொதுநல வாழ்க்கையில் ஈடுபாடு காட்டுவது, ஏற்கனவே பொதுநல சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உருவாகிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வுகள் மெல்ல மெல்ல உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளம் இல்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கை அம்மன். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அல்ல, கண்ணியமான ஒரு அந்யோன்யம் மிகுதியாகக்கூடிய, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கணவர், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற குடும்பத்தினுடைய பாசம் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது. திருமணமாகி நீண்ட நாளாக புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். நிதியை மட்டுமே தேடி நிம்மதி இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் சாராம்சமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலமும் நேரமும் கனிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னி லிங்க பெருமாள். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மிகப்பெரிய மதிப்புகளையும் அதற்கும் மேலான சிறப்புகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்திற்காக கடந்த காலங்களில் முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதே அரசாங்கத்தின் வாயிலாக நற்சான்றிதழ் கிடைக்கக்கூடியது, பாராட்டு கிடைக்கக்கூடியது, அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது. எல்லாவற்றுக்கும் மேலாக அதே அரசாங்கத்தின் வாயிலாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். கடந்த காலங்களில் வெளிப்படுத்திய திறமைகளுக்கான பெருமைகள் இன்றைய நாளில் கிடைக்கும். உங்களை பார்த்து கடந்த காலங்களில் யாரெல்லாம் கேவலமாக நினைச்சாங்களோ, கேவலமாக பார்த்தாங்களோ, அவங்க எல்லோருமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு, அதாவது திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன பந்துக்களின் குண நலன் புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோரம்ப கணபதி. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உறவு வகையில், தொழில் ரீதியான வகையில், நட்பு வகையில், ஏன் உங்களுடைய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய, அதாவது சொந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகும் அல்லது குறையும். அதாவது இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இரும்பு சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்தை மீறிய சட்டங்களும் தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டேஸ்வரி. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள்.
பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறது. சனி பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது. இதுவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். மீன் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விலகி நிற்கக்கூடிய சூழல்களும் தருணங்களும் உருவாகும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நொடியில் தடை விலக முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய தினபலன் நிகழ்ச்சியில 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தினபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.